இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிப்போம். கர்த்தர் நமத்தில பெரிய காரியங்களை செய்வாராக. ஸ்தோத்திரம். 147 சங்கீதம் 5வது வசனம். 147 சங்கீதம் 5வது வசனம் வாசிப்போம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகாபலமுள்ளவர். அல்லேலூயா. ஆமென். அவருடைய அறிவு அளவில்லாதது. பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன ஆண்டவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அது இன்னொரு விதத்தில் சர்வ வல்லவர் என்று நாம் சொல்லுகிறோம். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் படிப்போம். 145வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஆமென். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய அறிவு அளவில்லாதது. ஆமென். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அல்லேலூயா. பெரிய தேவன், மகத்துவமான தேவன், வல்லமையான தேவன். ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:2 வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:2 வசனம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஆமென். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஆமென். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், சர்வ வல்லவர். ஆமென். பெரியவர், பரிசுத்தர். இந்த ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டவருடைய செய்கைகளைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பிரசங்கிக்க போகிறேன். கர்த்தரின் செய்கைகள். செய்தியின் தலைப்பு கர்த்தரின் செய்கைகள். கர்த்தர் என்னென்னலாம் செய்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும், கர்த்தர் என்னென்னலாம் செய்கிறார் என்று பார்ப்போமானால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:8 வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2:8 வசனம் படிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. சிறியவனை உயர்த்துகிறார், எளியவனை உயர்த்துகிறார், கீழிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உயர்த்துகிறார். இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது. சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். பயங்கரமான குழி, உளையான சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுக்கிற தேவன். யாராலும் தூக்கி எடுக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரால் தான் நம்மளை தூக்கி எடுக்க முடியும். அவர் தூக்கி எடுக்கிறார். ஆமென்.
இன்னொரு வசனத்தை படிப்போம். 72 சங்கீதம் 12 வசனம். 72 சங்கீதம் 12 வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவன் உதவியற்ற சிறுமையானவன் அவனை விடுவிப்பார். ஆனால் கூப்பிடணும். அவன் என்ன பண்ணும்? கூப்பிடணும். கூப்பிடும் போது அவர் விடுவிப்பார். ஏன்னா அவர் சொல்றார் 50 சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? 50 சங்கீதம் 15 வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆகவே ஆண்டவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றார். நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். நீ கூப்பிட்டா தான் விடுவிப்பார். ஆமென். குழந்தைக்கு பால் கொடுக்குற நேரம்னு தாய்க்கு தெரியும், ஆனாலும் அதை அழட்டும்னு இருப்பாங்க. அப்படிதானே? அதை அழட்டும், அது கேட்கட்டும் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு, ஆனாலும் நீ கூப்பிடணும்னு எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. நீ கூப்பிடும் பொழுது அதை அவர் கொடுப்பார். நீ வேற எல்லாரையும் கூப்பிடுற, ஆண்டவரை மாத்திரம் கூப்பிட மாட்டேன்ற, கூப்பிடு. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிக்கிறதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிப்போம். 145 சங்கீதம் 14 வசனம். 145 சங்கீதம் 14 வசனம் படிங்க. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சாத்தான் எப்போதும் உன்னை விழ வைப்பான், சாத்தான் எப்போதும் உன்னை தள்ளி விடுவான். ஆமேன். அப்படி விழுகிறவர்களை கர்த்தர் தாங்குகிறார், விழ விட மாட்டார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இதான் நம்முடைய ஆண்டவர் செய்கைகளில், பலவித செய்கைகளில் சில செய்கைகள். ஆண்டவர் உன்னை தாங்குகிறார், உன்னை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். எங்கிருந்து தூக்குறாரு? பயங்கரமான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து தூக்குறார். தூக்கி என்ன பண்றாரு? உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. கால்களை பயங்கரமான சேற்றிலும் உளையான, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி கால்களை எங்க நிறுத்துறாரு? கண்மலையில நிறுத்துறாரு. இனிமே வழுக்கி விழக்கூடாது, இனிமே சரிக்கிடக்கூடாது. ஆமென். கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை என்ன பண்றாராம்? உறுதிப்படுத்தி. அப்புறம் நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். பழைய பாட்டு இல்லை. பழைய பாட்டு என்ன பாட்டு? இல்ல பாட்டு, ஐயோ பாட்டு, இதெல்லாம் பழைய பாட்டு. இந்த பாட்டை பாடக்கூடாது, புது பாட்டு. அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் அற்புதமானவர், தேவன் பெரியவர், தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர். இப்படி புது பாட்டை பாடணும். ஆமென். அதை நீ அப்படி புது பாட்டை பாடினா அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நீ தேவனை துதித்து புது பாட்டு பாடணும். தேவன் உன் வாழ்க்கையில் எப்போதும் இல்லை, ஐயோ, இந்த பாட்டெல்லாம் இனிமேல் பாடக்கூடாது. புது பாட்டு. ஆமென். புது பாட்டு என்ன? புது பாட்டு, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்கு போதுமானவர் என்கிற புது பாட்டை பாடி தேவனை துதிக்கும் பொழுது அநேகரத பார்ப்பாங்க. இவ்வளவு நெருக்கத்தில் இருந்து இப்படி புது பாட்டு பாடுறிய அப்படின்னு சொல்லி அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. உன் மூலமாக அநேகர் கர்த்தரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் உன்னை தூக்கி எடுக்கிறார், அதுக்காக தான் உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார்.
அநேகரதை கண்டு கர்த்தரை நம்பத்தக்கதாக கர்த்தர் இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி 145வது சங்கீதம் 19வது வசனம், 145ஆம் சங்கீதம் 19வது வசனம் படிங்க. அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். ஆமா, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அவருக்கு பயந்தவங்க அவங்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்பாங்க, விரும்புவாங்க. அவருக்கு பயந்து அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி அந்த விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். ஆமென். ரட்சிக்கிறார், இன்றைக்கும் ரட்சிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அது அது பிரசன்ட் டென்ஸில் இருக்கிறது, நிகழ்காலத்தில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து ரட்சிக்கிறார், பிசாசின் பிடியிலிருந்து ரட்சிக்கிறார், குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலிருந்து ரட்சிக்கிறார், எல்லாத்திலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆகவே அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது 145ஆம் சங்கீதம் 20வது வசனம், 145:20 படிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூர்கிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆமென். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார், துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். ஆமென். நாம் அவரில் அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி தானே பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆண்டவருக்கு. அதுதான் ஆண்டவர் கேட்டார், பேதுருவை பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்டார். பேதுரு என்ன சொன்னார், ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்று பேதுரு சொன்னார். அப்போ உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரில் அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் ஆண்டவருடைய வேலையில் ஈடுபடணும். ஆண்டவர்கள் அன்பு கூறுகிறேன்னு ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யலைன்னா நீ உண்மையாக அவர் அன்பு கூறலைன்னு அர்த்தம். அன்பு கூறுவேன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார், ஆட்டுக்குட்டியை மேய்ப்பா, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் நீ ஆண்டவருடைய ஊழியத்தில் எடு, ஆட்டுக்குட்டிகளுமே சண்டே ஸ்கூல் எடு, ஒரு சண்டே ஸ்கூல் எடு, எங்கே போய் எடுக்கிறது, உன் வீட்டிலேயே ஒரு 10 பிள்ளைங்களை சேர்த்துக்கலாம். 10 பிள்ளைங்க ரொம்ப ஈஸியாக சேர்த்துக்கலாம். அந்த 10 பிள்ளைங்களை சேர்த்துக்கோ, அந்த 10 பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லிக்கும். ஆமென். யாருக்கு தெரியும், அந்த 10 பேரில் ஒவ்வொருத்தன் பெரிய தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியக்காரனாக மாற முடியும். அல்லேலூயா. ஆமாம், உன் வேலையை நீசை கர்த்தர் கிரியை செய்வார், கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நீ சொன்னால் ஆண்டவருடைய வேலையில் ஈடுபடும். ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கணும். ஊழியத்தில் முதல்ல ஆரம்ப ஊழியம் அப்படின்னு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சண்டே ஸ்கூல் தான் எல்லோரும் செய்யக்கூடியது. எல்லோரும் சண்டே ஸ்கூல் எடுக்க முடியும். உனக்கு தெரிந்த ஆண்டவரை பற்றி தெரிந்ததை நீ சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பிள்ளைகள் அப்படியே விசுவாசிப்பார்கள், அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், அப்படியே கர்த்தரை பிடித்து கொள்வார்கள். ஆமென். அவர்கள் கர்த்தருக்காக வாழ தங்களை அர்ப்பணிப்பார்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு நீ சொன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய். சிறுவர் ஊழியம், சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நீ செய்யணும். அடுத்த முறை கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது, ஆமாம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று பேதுரு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ரெண்டுக்கும் தேவை இருக்குது. சண்டே ஸ்கூலுக்கும் டீச்சர் தேவை, ஊழியத்துக்கும், ஊழியம் செய்கிறதுக்கும் ஆட்கள் தேவை, சபை நடத்துறதுக்கும் ஆட்கள் தேவை. ஆமே, அறுவடை மிகுதி, ஆட்களோ இல்லை, ஆட்களோ இல்லை. ஆகவே உன்னை கர்த்தர் அழைக்கிறார், நீ ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்,
உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் செய்யாம இருக்கிற. நீ ஆண்டவருக்கு ஒன்று ஒப்புக்கொடு, ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்கு நீ இறங்கி வா. ஆமென். பிசாஸ் சொல்லுவான், அவர் அப்படி தான் சொல்வார், உனக்கு ஒன்றும் தெரியாது நீ போயிடாதேன்னு சொல்லுவான். இல்லை 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 இல்லை, இந்த வருஷத்தில் ஆண்டவர் நான் நேசிக்கிறேன். எவ்வளோ பேர் கொரோனாவில் செத்து போனாங்கல்ல, எவ்வளோ பேர் கொரோனாவில் மரித்தாங்க. கர்த்தர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா மரித்தவங்கள தெரியும், இந்த பக்கம் பார்த்தா மரித்தவங்கள தெரியும், பின்னாடி இந்த பக்கம் பார்த்தா மரித்தவங்கள பார்த்துருக்கேன். இந்த பக்கம் எல்லா பக்கமும் மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, நான் அவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன சும்மா இருக்கலாமா? எதுக்காக என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு? அவர் வேலையை செய்யணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்காக வாழணும். ஆமென். உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, அன்பு கூறுகிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். ஆண்டவருக்காக நீ அவருடைய வேலையை செய்யணும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளணுன்றார். ஆண்டவரிடத்தில் அன்பாக இருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். அவர் கொடுத்துருக்கிற எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நீ நடக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உன்னை உயிரோடு வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உன்னை உயிரோடு இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எதிர்பார்க்குறார். நீ ஏதாவது செய்வியா, எனக்காக ஏதாவது செய்வியா? அதாவது ஆண்டவர் உன் மூலமாக தான் கிரியேட் செய்ய முடியும். உன்னுடைய கைகள், உன்னுடைய வாயை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். நீ உன் சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன் சரீரத்தை கர்த்தர் பயன்படுத்துவார், உன் வாயை பயன்படுத்துவார், உன் கரங்களை பயன்படுத்துவார். ஆமென். உன் சரீரத்தை பயன்படுத்துவார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்வார். அல்லேலூயா. ஆகவே யோசித்து பாருங்க, உயிரோடு என்னை வச்சிருக்கிறேன் ஆண்டவருக்கு, நான் என்ன செய்ய? அன்பு கூறுகிற ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ல, அன்பு கூர்ந்தீங்கன்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறேன். ஆண்டவருடைய வேலையை செய்ய நீ எழும்ப, கர்த்தர் உனக்கு கிருபைகளை கொடுப்பா. நான் அநேக வருஷங்களுக்கு முன்பாக ஏறக்குறைய இப்போ அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வந்தால் 30 வருஷம் ஆகும், 30 வருஷம் இந்த ஊழியம் ஆரம்பிச்சு. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும் பொழுது ஒன்றுமே தெரியாது, எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், தெரிஞ்சு வர்றதில்லை, ஒன்றுமே தெரியாதான் வந்தேன். ஆமே, ஊரை பற்றி ஒன்றும் தெரியாது, ஊரனுடைய காரியங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்தேன், படிப்படியாக கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னை கற்றுக் கொடுத்தார். அந்தந்த சமயத்துக்கு எனக்கு ஒவ்வொரு ஆட்களை தந்து என்னை வழி நடத்தினார். அல்லேலூயா. இந்த 30 ஆண்டுகள் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியர், 29 ஆண்டுகள் ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவர் கிருபையாய் செய்ய கிருபை தந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் செய்யலாமே. இப்போலாம் பாருங்கள், பஸ் எல்லாம் கூட இலவசம் பண்ணியிருக்காங்க லேடிஸ்க்கு. ஆகவே போய் கொஞ்சம் பஸ்ஸில் போய் தூரமான ஒரு இடத்துக்கு போய், இலவசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, காசு போட்டுக்கிட்டே போகலாம். ஏன்னா அந்த ஒரு பஸ் வர்றதுக்காக நீங்கள் காத்திருக்க முடியாது. ஆகவே நீங்கள் காசு போட்டே போகலாம், காசு இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் பஸ் சார்ஜ். நீங்கள் தூரமான ஒரு இடத்துல பஸ்ஸில் போய் அங்கே ஒரு இடத்துல இறங்கி அங்கே ஒரு இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை சின்ன பிள்ளைங்க மத்தியில் செய்யும். ஆரம்பிங்க சின்ன பிள்ளைங்க மத்தியில், அதுக்கப்புறம் அதுவே பிற்காலத்தில் ஒரு சபையை ஆரம்பிச்சு மாறிடும். கர்த்தர் உங்களை அந்த சபைக்கு ஒரு போதகராக மாற்றிடுவார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் பெண்ணாக இருக்கிறேன்னு யோசிக்காதீங்க. கடைசி காலத்தில் கர்த்தருடைய சேவையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்காக செயல்படும் காலம் இந்த காலம். அல்லேலூயா. ஆகவே எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உதிக்கிற உன் ஒளியின்றத்திற்கு ராஜாக்களும் ஜாதிகளும் கடந்து வருவார்கள். ஆகவே ஆண்டவரே உங்களை அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுகிறேன் வாயில் சொல்லிட்டு சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவரை உண்மையான ஆண்டவரில் அன்பு கூறுறவங்க ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய என்ன செய்யணும், சிறுவர் ஊழியம் செய்யணும், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொன்னார், ஆடுகளை மேய்க்கணும். இந்த ஊழியத்தில் இன்னும் ஆண்டவர் ஆட்களை
அழைக்கிறார் அவருடைய ஊழியத்தை செய்ய வாருங்கள் அவருடைய ஊழியத்தை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்ததாக 146 ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உங்க பைபிள் எடுத்துக்கோங்க நாம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம் 146 ஆம் சங்கீதம் 7ல இருந்து 10 வரைக்கும் உங்க பைபிள்ல இருந்து வாசிக்கணும் இதில இருந்து நம்ம பைபிள்ல இருந்து வாசிக்கணும் எல்லாரும் உங்க பைபிள் எடுத்துக்கோங்க 146 ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் சியோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார் அல்லேலூயா நிறுமுறை சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவங்க ஆகாரம் கொடுக்கிறார் ஆமென் அப்புறம் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் ஆமென் ஸ்தோத்திரம் அடுத்த வசனம் குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் ஆமென் அல்லேலூயா எத்தனை காரியம் அவர் செய்யறதை பார்க்கிறோம் என்ன செய்யறாரு நியாயம் செய்கிறார் அப்புறம் ஆகாரம் கொடுக்கிறார் அப்புறம் விடுதலை ஆக்குகிறார் அப்புறம் கண்களை திறக்கிறார் அப்புறம் தூக்கி விடுகிறார் சிநேகிக்கிறார் காப்பாற்றுகிறார் அதுக்கப்புறம் ஆதரிக்கிறார் அதுக்கப்புறம் கவிழ்த்து போடுகிறார் சதா காலங்களிலும் அரசாளுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் இந்த தேவன் இவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையில பல கிரியைகளை செய்து நம்மை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பெரியவர் அவர் பல பெரிய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் இன்னொரு வசனத்தை படிப்போம் 147 ஆம் சங்கீதம் 2-3 ஆம் வசனம் 147 ஆம் சங்கீதம் 2-3 ஆம் வசனம் படிங்க கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் கர்த்தர் உன்னை கட்டுறாரு அல்லேலூயா துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் ஆமென் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறாரு எல்லாம் துரத்தப்பட்டு ஒவ்வொரு இடத்துல சதறி கிடக்குது ஆண்டவர் அதை கூட்டி சேர்க்கிறார் அப்புறம் அடுத்த வசனம் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்ன பண்றாரு எருசலேமை கட்டுகிறார் கூட்டி சேர்க்கிறார் ஆமென் குணமாக்குகிறார் ஆமா இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சுகமா எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஆண்டவர் உன்னை குணமாக்குகிறார் அவர் காயங்களை கட்டுகிறார் இருதயம் பல வார்த்தைகளினால காயப்பட்டிருக்கிறது அந்த காயங்களெல்லாம் அவர் கட்டுகிறார் அல்லேலூயா ஆண்டவர் எல்லாத்தையும் சரிப்படுத்துகிறார் ஆமென் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இன்னொரு வசனத்தையும் படிப்போம் 68 சங்கீதம் 5-6 வசனங்கள் 68 சங்கீதம் 5-6 வசனம் படிங்க தம்முடைய பரிசுத்த வாஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர்
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். தனிமையானவர்களை அவர் தனிமையாக எப்போதும் விடுகிறதில்லை. ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் தனிமையாக இருக்கிற உனக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார். ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துவார். ஏற்ற துணையை உனக்கு தருவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசல் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. உன்னோடு இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்துறதை வரும் நாட்களில் காண்பாய். நீ அவிசுவாச வார்த்தைகளை பேசாத. நீ அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறதுனால நீ வருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகிறது. ஆகவே கர்த்தர் என்னை கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லு. அவனை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே அநேக சமயங்களில் பிசாசு உன் வாயில் போடுற அந்த அவிசுவாச வார்த்தைகளை பேசி உனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை அப்படியே நீ தள்ளி போடுகிறாய். அது மன்னிப்பு கேள ஆண்டவர்கிட்ட. அப்படிப்பட்ட அவிசுவாச வார்த்தைகளை பேசாத. ஆண்டவரே, நீ என் வாழ்க்கையை கட்டுகிறவர், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர். உண்மை விசுவாசிக்கிறேன். உம்மால் எல்லாம் முடியும். காரணம், நீங்கள் சர்வ வல்லவர். அல்லேலூயா. இப்படி அறிக்கை பண்ணிக்கொண்டே இரு. அவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதை நீ பார்ப்பாய். இன்னொரு வசனத்தை படிங்க. 147 சங்கீதம் 13-14 வசனங்கள். 147 சங்கீதம் 13-14 வசனங்கள் படிங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், பாதுகாக்கிறார். வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்த பாதுகாக்கிறார். அவர் உன்னை பாதுகாத்து உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ பிரசன்ட் டென்ஸில் இருக்கு, நிகழ்காலத்தில் இருக்கு. ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணோம், பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கும்போது தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, ஆசீர்வதிங்க. உங்களுடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லு. அவர் ஆசீர்வாதம் உன் வாயின் வார்த்தையின் மூலமாக பலிக்கும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். தைரியமாயிரு. உன்னை கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளையும் அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவர் 96 சங்கீதம் 13 வசனத்தில் 96 சங்கீதம் 13 வசனத்தில் படிங்க. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இந்த ஆண்டவர் வருகிறார். ஆமே. எதுக்காக வர்றாரு? பூமியை நியாயம் தீர்க்க வர்றார். அவர் இந்த பூமியில் இருக்கும்போதே சொல்லிட்டு போயிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 1-2 வசனங்களில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன். என்றென்றைக்கும் அவரோட. இந்த உலகத்தில் நீ பட்ட கஷ்டம் போதும். இந்த உலகத்தில் நீ சிந்தின கண்ணீர் போதும். இந்த உலகத்தில் நீ பட்ட வேதனை போதும். என்னோடு என்றென்றுமாய் மகிழ்ச்சியாக இருக்க நான் உனக்கு ஏற்படுத்தின வீட்டுக்கு நீ வந்துவிடு என்று உன்னையும் என்னையும் அழைக்கத்தக்கதாக அவர் வருகிறார். அல்லேலூயா.
வருகிறார் அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம் அவருடைய இது இரண்டாவது வருகை இந்த இரண்டாவது வருகை ரெண்டு வகைப்படும் ரகசிய வருகை பகிரங்க வருகை முதலாவது நடக்க போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவார் அவர் மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் ஆமென் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட நாம் போவோம் அவரை சந்திக்க போவோம் அல்லேலூயா அவர் அங்கிருந்து அவர் நம்மை அழைத்து சென்று நம்மை நமக்கு ரிவார்ட் God is going to reward us நமக்கு பலன் அளிக்க போறார் அவர்காக இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கும் அதுக்கான பலன் உண்டுன்னு சொல்லியிருக்காருல்ல ஆமா நீ இந்த ஊழியக்காருக்கு தண்ணி கொடுத்தல இதுக்காக இந்த பலன் ஆண்டவர் எல்லாம் கணக்கில் வச்சிருக்கிறாரு அல்லேலூயா ஆமா ஒவ்வொரு காரியத்துக்கும் உனக்கு பலன் கொடுப்பார் God is going to reward. அப்படி ஆண்டவருடைய வருகை ரகசிய வருகையில் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பூமி என்ன பண்ணும் கைவிடப்பட்டவங்க பூமியில் இருப்பாங்க அந்தி கிறிஸ்து பூமி ஆட்சி செய்வான் அந்த கைவிடப்பட்டவர்களை அவன் உபத்திரப்படுத்துவான் 3.5 வருஷம் உபத்திரவம் அடுத்த 3.5 வருஷம் மகா உபத்திரவம் அதிகமான உபத்திரவத்துக்குள்ளே அருளாவார்கள் 7 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் இடையில 7 வருஷம் முடிஞ்ச உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்தவான்களோடு பரிசுத்த தூதர்களோடு கூட முழுவதுமாய் அவர் இறங்கி வருவார் அவருடைய பாதங்கள் அங்கே ஒலிவ மலையில நிற்கும் என்று வேதம் சொல்கிறது அங்கே அவர் வருவார் அங்கே அவருடைய பாதங்கள் நிற்கும் அப்போ அவர் அங்கே வரும் பொழுது எல்லா பூமியின் மக்கள் எல்லாரும் மறித்த எல்லாரும் அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் மறித்த எல்லாரும் எழுந்து அவருக்கு முன்பாக நிற்கணும் எல்லாரையும் அவர் நியாயம் தீர்ப்பார் அவரவர் கிரியைகளின்படி அவரவர் நியாயம் தீர்க்கப்படுவார் அவருடைய வார்த்தையின்படி நியாயம் தீர்க்கப்படுவார் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கப்படுவார் ஆண்டவர்களை நியாயம் தீர்ப்பார் அவருடைய பிள்ளைகள் அவரோடு அவரை சார்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆயத்தமாய் வாழ்ந்த அவருடைய பிள்ளைகள் அவர் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்துக்கு சந்தோஷமாய் அவரோடு கூட போவார் ஆயத்தம் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல் அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த மற்றவர்கள் அனைவரும் ஆண்டவர் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த நரகத்துக்கு போங்கள் என்று அவர்கள் அனுப்பி ஒருத்தர் நரகத்துக்கு போகிறது ஆண்டவர் விரும்பலை அதனால தான் இன்னும் வராமல் இருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஆகவே நாளை இனிமேல் கடத்த முடியாது நம்ம இஷ்டம் போல் இனிமேல் வாழ முடியாது ஆண்டவருடைய வழியில் நடக்கணும் மனம் திரும்பணும் இன்றைக்கும் மனம் திரும்பினா ஆண்டவர் மன்னிக்கிறார் ஆமேன் யாராக இருந்தாலும் இன்னைக்கு நீ மனம் திரும்பினு ஆண்டவர் மன்னிக்கிறார் அவர் சேர்த்து கொள்ளுகிறார் இப்போ மனம் திரும்ப ஆண்டவுடைய கரத்தில் ஒன்று ஒப்புக்கொடு ஆண்டவுடைய வருகைக்காக ஆயத்தப்படு ஆயத்தமுள்ளவர்களைத்தான் ஆகாயத்தில் சேர்க்க அவர் சீக்கிரமாக வருகிறார் மனம் திரும்பி உன் வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா நாம் எழும்பி நிற்போம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம் எழும்பி நிற்போம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி அவர் வருகையை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி அவர் வருகையை எதிர்பாரா மாந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி என் ஏசுராஜன் வருவார் எண்ணில்
அடங்க தூதரோடு என் இயேசு ராஜன் வருவார் என்னில் அடங்க தூதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார் அல்லேலூயா ஆயத்தமா இருக்கிறியா ஆமென் அல்லேலூயா இல்லைன்னா இன்னைக்கு மனம் திரும்பி உன்னை ஒப்பு கொடு ஆண்டவருடைய வழியில் நடக்க உன்னை ஒப்பு கொடு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டவரை மட்டுமாய் நமக்கு நல்லவராயிருந்து ஜீவன் கொடுத்து பல அற்புத அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் எதுக்கு அவரை சந்திக்க ஆயத்தப்படும் அவர் வருகிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படும் அவரோடு உன்னை அழைத்து செல்ல அவர் வருகிறார் அவரை சந்திக்க ஒப்பு கொடுப்பாயா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நல்ல ஆண்டவரே நன்றியோடு நாங்களுமை துதிக்கிறோம் எங்களோடு நீங்கள் பேசினதற்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிறபடினால் உமை துதிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை அடையாளங்களினாலே நாங்கள் அறிந்து உணர்கிறோம் ஆகவே இனியும் உமை விட்டு ஓடி போய்கொள்ளாமல் இனியும் உமை விட்டு ஆண்டவரே பின்வாங்கி போகிற நிலைமையில் இல்லாமல் மனம் திரும்பி உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வழிகளை நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறீங்களே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்கிறீங்களே மனம் திரும்புகிறோம் உம்முடைய வழியில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை உம்முடைய இரத்தங்களை இரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும் உமக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு வாழ்கிறவளாக இருக்க எங்களுக்கு கிருபை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் வெற்றியாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமேன் 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 அல்லேலூயா 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 ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை எண் 1 டோபிகானா தெரு அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை 670 உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2-2-4-8-5-2-9-5 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக